ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் தரப்பில் ஒரு சில முக்கியமான அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, இந்த நியூ ப்ரைவசி பாலிசி குறித்து அவங்க என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மிஸ் பண்ணால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் இந்த நியூ ப்ரைவசி பாலிசி விஷயமா அந்த நிறுவனம் விரிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். பிப்ரவரி 8 அப்புறமா வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணோம்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து அக்ரி பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு வாட்ஸ்அப் தரப்பில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த நியூ ப்ரைவசி பாலிசி படி நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தகவலாம் பகிரப்படும், உங்கள் தகவலுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்ட்டு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் தான் வெளியேறி அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்பான சிக்னல், டெலிகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வாட்ஸ்அப் தரப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நியூ ப்ரைவசி பாலிசி விஷயமா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், அந்த யூஸ் பண்ணுற யூஸர் அனுப்புகிற மெசேஜ் ஆகட்டும், அப்புறம் கால்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கவோ கேட்கவோ முடியாது, செய்யாது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறவர்களாகட்டும் இல்லை கால் பண்ணுறவங்களாகட்டும் இவங்களெல்லாம் வந்து வாட்ஸ்அப் கண்காணிக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. மூணாவது விஷயம் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூசர்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுற லொக்கேஷன்லாம் பார்க்க முடியாதுன்ட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. நாலாவது விஷயம் வந்து வாட்ஸ்அப் யூஸருடைய கான்டாக்ட்ஸ்லாம் ஃபேஸ்புக்குடன் பகிர்ந்து கொள்ளாதுன்ட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது விஷயம் வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் தொடர்ந்து தனியாகவே செயல்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஆறாவது விஷயம் வந்து குறுந்தகவல்லாத மெசேஜெலாம் மறைந்து போக செய்யும் வசதி வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ அதாவது மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்அப்பியர் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏழாவது விஷயம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற டேட்டாலாம் டவுன்லோட் செய்ய வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்களாம், ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நியூ ப்ரைவசி பாலிசி விஷயமா வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ்லாம் தொடர்ந்து வந்து என் டு என் என்கிரிப்ஷன் செய்யப்பட்டு பாதுகாப்பில் நாங்கள் வந்து 100% தெளிவாக இருக்கிறோன்ட்டு வாட்ஸ்அப் தரப்பில் தெளிவாக கூறியிருக்காங்க. இந்த புதிய ப்ரைவசி அப்டேட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிற மெசேஜ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே பாதுகாக்கப்படும், எந்த வகையிலும் வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும் எந்த ஒரு தகவலும் அழைப்புகளும் வந்து கண்காணிக்கப்படாது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஃபேஸ்புக்கில் பகிராது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற டேட்டாலாம் எதுவுமே சேமித்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்புகிற டேட்டா எல்லாம் உங்கள் எண்டில் மட்டும் தான் இருக்கும், நாங்கள் எதுவும் சேமித்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணாது, பகிராது தெளிவாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு மட்டுமே ப்ரைவசி பாலிசி மாற்றங்கள் பொருந்தும்ட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் ஆகட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுற தகவல், ஃபோட்டோஸ், வீடியோஸு, வாய்ஸ் கால் எதுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, நாங்கள் எதுவும் ஷேர் பண்ண மாட்டோம், எதுவும் சேமித்து வைக்க மாட்டோம்ட்டு வாட்ஸ்அப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து எந்த ஒரு பயமே இல்லாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து வாட்ஸ்அப் தரப்பில் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து தாராளமாக பாதுகாப்பாக யூஸ் பண்ணலான்ட்டு வாட்ஸ்அப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. எந்த வதந்தியும் நம்ப வேணாம், வாட்ஸ்அப்பில் வந்து இது வரைக்கும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டீங்களோ அதே போல தான் இருக்கும். இன்னும் புதிய புதிய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரப்போதான் சொல்லியிருக்காங்க, புதிய வசதிகளாக அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். ஸோ வாட்ஸ்அப்பை வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் பாதுகாப்பாக யூஸ் பண்ணலான்ட்டு வாட்ஸ்அப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு நான் கொடுத்தாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.